அண்ணாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில ஒரு டிஷ் செய்ய போறோம், வாங்க வீடியோவில் போலாம். கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசியை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இந்த கருப்பு கவுனி அரிசியின் பயன்களை ஒன்று ஒன்றா சொல்றேன். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை நல்லா வலிமையா வைத்துக்கும் அந்த அரிசி. கர்ப்ப காலத்துல பெண்கள் இந்த அரிசியை உட்கொண்டு வந்தா சுகப்பிரசவம் ஈஸியா நடக்கும். உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் நீக்க நல்ல ஒரு நல்ல அரிசியா உள்ளது. நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும், அந்த அரிசி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா குதிகால் வலியெல்லாம் குணமாகும். நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த அரிசி சாப்பிட்டுட்டே வந்தா. இப்போ நிறைய பேருக்கு நீரழிவு வியாதி இருக்குது, நீரழிவு வியாதினா சுகர் அப்படின்றாங்க. இந்த வியாதிக்கு வந்து நிறைய சுகர் வந்து உடம்புல வந்து வேஸ்டா போயிடுது, அதுக்கு தேவையான இன்சுலின் வந்து சுரக்கும் இந்த அரிசி சாப்பிட்டுட்டே வந்தா. அரிசி வந்து எல்லா வயதிலும் சாப்பிடலாம், பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அந்த கருப்பு கவுனி அரிசியை ரொம்ப நல்லது. இந்த அரிசியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். குக்கர்ல வந்து 2 விசில் விடணும், விட்டுட்டு தான் இதை சமைச்சு சாப்பிடணும். இந்த கருப்பு கவுனி அரிசியை நாம வந்து 8 மணி நேரம் ஊற வைக்கிறோம். 8 மணி நேரம் ஊற வச்சு தான் டிஷ் செய்ய போறோம். முதல்ல வந்து முதல்ல கழுவிடுறோம், கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். அப்புறம் அங்கே ரெண்டாவது வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்குவோம். கருப்பு கவுனி அரிசி வந்து 8 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம அதில் பழம் தேங்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி பிசைறேன்னுட்டு. இந்த கருப்பு கவுனி அரிசி பழம் இப்போ தேங்காய் போட போகிறோம், சாப்பிட செம்மையாக இருக்கும். பழம் போட்டு பிசைஞ்சாச்சு, தேங்காவும் வெள்ளமும் போட்டு வேண்டியதுதான். இது ஒன்றும் வேலை பெரிய வேலை கிடையாது, ஈஸியான வேலை தான். நம்ம கருப்பு கவுனி அரிசியில் வாழைப்பழம் போட்டோம், தேங்காய் பூ போட்டாச்சு. இப்போ வந்து நல்ல சுத்தமான வெள்ளம், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கை போட்டு தான் பேசிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும், நல்ல அருமையான டேஸ்ட் வரும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். குட்டி கணேஷ் ஊருக்கு போயிருக்காரு, அதனால் வரல அவரு, அதனால் நானே டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த தேங்காய் பூவுக்கும் அந்த வெள்ளத்துக்கும் வாழைப்பழத்துக்கும் அரிசிக்கும் ஆஹாஹா வேற லெவல், செம்மையா இருக்குது. நீங்கள் சொல்லி பாருங்க, நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வணக்கம். அழப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி.